வணக்கம். புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. தகுதி வாய்ந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுகோள். அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணை நோய் உள்ள 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி இன்று தொடக்கம். காலை 9 மணி முதல் பதிவு செய்யலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது மத்திய அரசு. விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அஇஅதிமுக பிஜேபி இடையே தொகுதி பங்கீடு பேச்சு. மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்பு. தமிழகத்தில் பொது முடக்க கட்டுப்பாடுகள் மார்ச் 31 தேதி வரை நீட்டிப்பு. சர்வதேச விமான பயணத்திற்கு தடை நீடிக்கும் என அறிவிப்பு. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. 18 பேர் பலி. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரதமர் நரேந்திர மோடி முதல் தவணை தடுப்பூசியை இன்று காலை போட்டுக் கொண்டார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் முதல் தவணை தடுப்பூசியை போட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தில் குறுகிய காலத்தில் நமது மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் வேகமாக செயல்பட்டு வருவது பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். தகுதி வாய்ந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று அழைப்பு விடுத்துள்ளார். விரைவில் நடைபெறவுள்ள தேர்வுகளை எதிர்கொள்ள மாணவர்கள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர் கிராமங்களில் ஏரிகள் குளங்களின் பராமரிப்பை அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதன் அவசியத்தை திருவண்ணாமலையைச் சேர்ந்த மக்கள் எடுத்துரைப்பதை குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நீர்நிலையை புனரமைக்கும் பணிகளில் மக்கள் ஈடுபட்டிருப்பதாக அவர் கூறினார். மழைநீரை சேமிக்கும் வகையில் கேட்ச் த ரெயின் என்ற பெயரில் இயக்கம் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்த பிரதமர் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஜல்சக்தி அமைச்சகம் மழைநீரை சேகரிக்கும் செயல்பாட்டை தொடங்க உள்ளது என்று கூறினார். மதுரையைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் வாழை கழிவுகளை கொண்டு கயிறு உருவாக்கும் இயந்திரத்தை ஏற்படுத்தி சுற்றுச்சூழல் மற்றும் கழிவுகளுக்கான தீர்வு ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்திற்கான வழியும் ஏற்படும் என்றும் பிரதமர் மோடி தமது உரையில் தெரிவித்தார். உலகின் மிக தொன்மை மொழியான தமிழ் மொழியை கற்க முடியவில்லையே என்ற குறை தம்மை வாட்டுவதாக தெரிவித்த பிரதமர் மோடி அழகு கொஞ்சும் மொழி தமிழ், அனைவராலும் விரும்பப்படும் மொழி என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி இலக்கியத்தின் தரம், கவிதைகளின் ஆழம் ஆகியவை குறித்து பலரும் தம்மிடம் பகிர்ந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முயல என்னால் முடியவில்லையே, செம்மொழியாம் தமிழ் மொழியை என்னால் கற்க முடியவில்லையே என்ற குறை வாட்டுகிறது. தமிழ் அழகு கொஞ்சும் மொழி, உலகெங்கும் அனைவராலும் விரும்பப்படும் மொழி. தமிழ் மொழி இலக்கியத்தின் தரம், இவற்றில் இருக்கும் கவிதைகளின் ஆழம் ஆகியவை பற்றி பலர் என்னிடத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். பாரதம் பற்பல மொழிகள் உறையும் இடம். இவை நமது கலாச்சாரம் மற்றும் கௌரவத்தை எடுத்து எம்புகின்றன. அடுத்து வரவிருக்கும் மாதங்கள் மகத்துவமானவையாக இருக்கும் என்றும் விரைவில் தேர்வுகள் நடைபெற உள்ளன என்றும் அவர் கூறினார். அனைவரும் மலர்ந்த முகத்துடன் தேர்வுகளை சந்தியுங்கள் என்று பிரதமர் மாணவர்களை கேட்டுக்கொண்டார். போதுமான அளவு தூக்கம் தேவை என்பதோடு தேர்வை எதிர்கொள்ள நேர மேலாண்மையும் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள பிரதமர் விளையாட்டின் மீதான கவனத்தையும் விட்டுவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். விளையாட்டையும் நீங்கள் துறந்து விடக்கூடாது, ஏனென்றால் யார் விளையாடுகிறார்களோ அவர்களே மலரவும் செய்கிறார்கள்.
மீளாய்வையும் நினைவில் கொள்ளும் ஆற்றலையும் நீங்கள் கைகொள்ள வேண்டும். அதாவது ஒட்டுமொத்தமாக கூற வேண்டுமென்றால் இந்த தேர்வுகளில் உங்களிடம் இருக்கும் சிறப்பானவற்றை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டை போலவும் இந்த ஆண்டும் தேர்வு குறித்த அலசல் நிகழ்ச்சியில் தாம் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களை சந்திக்க இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இது தொடர்பான கருத்துக்களை நரேந்திர மோடி செயலியில் அனைவரும் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா காலகட்டத்திலும் தேர்வை எதிர்கொள்ளும் வீரர்கள் என்னும் பொருள்பம் எக்ஸாம் வாரியர் புத்தகத்திற்காக பல புதிய யுக்திகளை இணைத்திருப்பதாகவும் அவர் மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நிதியாண்டின் இறுதி மாதம் என்பதால் சுறுசுறுப்பாக உள்ள வியாபாரிகள் தொழில் முனைவோர் தங்களின் தீவிர பணிகளுக்கு இடையே கொரோனா முன்னெச்சரிக்கையை சிறிதளவும் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணை நோய் உள்ள 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்குகிறது. இதற்காக இன்று காலை 9 மணி முதல் பதிவு செய்து கொள்ளலாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடும் பணி கடந்த ஜனவரி 16 தொடங்கியது. சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதையடுத்து 2வது கட்டமாக 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்குகிறது. இதேபோல 45 வயது முதல் 59 வயது வரை உள்ள 20 வகையான இணை நோய் இருப்பவர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட உள்ளது. இதற்காக www.covin.gov.in என்ற வலைதளத்திலும் கோவின் வலைதளம் அல்லது ஆரோக்கிய சேது போன்ற செயலிகள் மூலமும் இன்று காலை 9 மணி முதல் பதிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 10,000 அரசு மருத்துவமனைகளில் கட்டணம் இல்லாமல் தடுப்பூசி போடப்படும். 20,000 தனியார் மருத்துவமனைகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை தடுப்பூசி போடும்போதும் 250 ரூபாய் வரை கட்டணம் வசூலித்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தங்களுக்கு விருப்பப்பட்ட மையங்களில் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே நேற்று நாடு முழுவதும் 58,719 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை 1,43,1,266 பேருக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பெண்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வீடுகள் தோறும் கழிப்பறைகள் அமைக்கும் திட்டமும் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஆங்கிலத்தில் அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டிருந்த நிலையை மாற்றி பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் அறிவிப்புகள் வெளியாவதற்கு நடவடிக்கை எடுத்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் பழமையான இனிமையான மொழியான தமிழ் மொழியில் தன்னால் பேச முடியவில்லை என்பதற்கு தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். சந்திரன் ஓர் ஜெயலலிதா ஜி கே சித்தாந்தோ பர் சலேகா பாரதிய ஜனதா பார்ட்டி கே சித்தாந்தோ பர் சலேகா ஜோ லோகோ கி க்ஷம்தா காரியகர்த்தாவோ கி க்ஷம்தா மே விஸ்வாஸ் கர்த்தா ஹை ஓர் தீசரி ஓர் டிஎம்கே ஓர் காங்கிரஸ் கா அலையன்ஸ் ஹை जो वंश परंपरागत पॉलिटिक्स को विश्वास करता है डायनेस्टी पॉलिटिक्स को विश्वास करता है. முன்னதாக காரைக்காலில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியில் தற்போது வேலையின்மை சதவீதம் 75% அளவுக்கு உள்ளதாகவும், இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 40% குறைவாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 500,000 மீனவர்கள் பயன்பெறும் வகையில் 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முஸ்லிம் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை பிரதமர் நரேந்திர மோடி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் அலுவலகத்தை ஜே பி நட்டா திறந்து வைத்தார். இதையடுத்து சமூக பணியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ஈரான், ஈராக், சிரியா போன்ற இஸ்லாமிய நாடுகளில் கூட முத்தலாக் முறை இல்லாத நிலையில் இந்தியாவில் முத்தலாக் முறை பின்பற்றப்பட்டதாக தெரிவித்தார். எனினும் இதனை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியாவை முற்போக்கு நாடாக பிரதமர் நரேந்திர மோடி மாற்றியுள்ளதாக ஜே பி நட்டா பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவில் பல வகை கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகள் பின்பற்றப்பட்டு வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 2வது நாளாக தமிழகத்தில் ராகுல்காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார்.
திருநெல்வேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒரு கலாச்சாரம் ஒரு மொழி மற்றும் ஒரு வரலாறு இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். அனைத்து மொழிகளையும் கலாச்சாரங்களையும் மதிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் மூன்றாவது நாளாக தமிழகத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் ராகுல் காந்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். யோசிங்க, உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்லை. உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தொகுதி பங்கீடு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து அஇஅதிமுக போட்டியிடுகிறது. பாமகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நேற்று முன்தினம் கையெழுத்தான நிலையில் பிஜேபி அஇஅதிமுக இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த சந்திப்பில் பிஜேபி தமிழக பொறுப்பாளரான மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, இணை பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான வி கே சிங், தமிழக பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் சி டி ரவி, தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இரவு 10 மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை நள்ளிரவு 1 மணி வரை நடைபெற்றது. இதில் பிஜேபிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்தால் சென்னை மாநகரம் பொலிவு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஒய்எம்சிஏ திடலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முந்தைய திமுக ஆட்சியின் போது சென்னை மாநகரில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். தொகுதி, மாவட்டம் மற்றும் கிராமம் வாரியாக முகாம்கள் அமைத்து பொதுமக்களின் குறைகளை விசாரித்து தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். சென்னையில் அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம் ஆகியவை திமுக ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டது என்று தெரிவித்தார். இதேபோல் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் கொண்டு வந்ததோடு தென் சென்னையில் 1400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் திட்டங்களை திமுக நிறைவேற்றியதாகவும் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்துகிறார். தமிழக சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனை நடத்துகிறார். அப்போது அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி எடுத்துரைக்க உள்ளார். தொடர்வது விரைவு செய்திகள். சேலத்தில் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வுக்காக இருப்பு அறையிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வெளியே எடுக்கப்பட்டு மீண்டும் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராமன் முன்னிலையில் 11 சட்டமன்ற தொகுதிகளின் அலுவலர்களின் பயிற்சிக்கும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இப்பணி மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பு வைப்பறையிலிருந்து எடுத்து சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கிடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக காதர் மொய்தீனும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஜவஹர்லாவும் பங்கேற்றனர். எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்த பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை தொடரும் என்றும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொய்தீன் தெரிவித்தார்.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரிய ஓலாபுரம் என்ற கிராமத்தில் மறைந்த வழக்கறிஞர் சி ஆர் தசரதனின் உருவப்படத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தலைமையுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை அதிமுக மேலிடம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று ஜி கே வாசன் தெரிவித்தார். சென்னை புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் பாபு ஜெயக்குமார் எழுதிய எ மேன் எ ஹெட் ஆஃப் இஸ் டைம் என்ற ஆங்கில நூல் வெளியிடப்பட்டுள்ளது. திராவிட கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற வெளியீட்டு விழாவில் இந்நூலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டார். நூலின் முதல் பிரதியை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் பெரியார் திரைப்பட இயக்குநருமான ஞான ராஜசேகரன் பெற்றுக்கொண்டார். 2019-2020 நிதியாண்டிற்கான சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி வருகிற 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கடைசி தேதி பிப்ரவரி மாதம் 28 என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலோடு இந்த நீட்டிப்பு முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி கே ரங்கராஜனின் நாடாளுமன்ற உரைகள் என்ற நூல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை புத்தக கண்காட்சி அரங்கில் நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் பங்கேற்று நூலை வெளியிட்டார். இதன் முதல் பிரதியை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன், திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் ஒரே நாளில் 12,771 பேர் கொரோனா தொற்றிலிருந்து நலமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். குணமடைந்தோரின் வீதம் 97.10% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவிலிருந்து 12,771 பேர் பூர்ண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதிதாக 16,488 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 113 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,763,451 இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,56,938 உயர்ந்துள்ளது. 159,590 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நாடு முழுவதும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,10,79,979 அதிகரித்துள்ளது. கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் வீதம் 97.10% உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 479 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 851,542 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 490 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் காரணமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 835,024 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் 3 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,469 அதிகரித்துள்ளது. தற்போது 4,022 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் ஒரே நாளில் 182 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,46,71,757 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் 542,534 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 9,02,27,155 பேர் குணமடைந்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் பணிக்காக 5 கம்பெனிகளை சேர்ந்த துணை ராணுவ படையினர் ஈரோடு வந்தடைந்தனர். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதையொட்டி லக்னோவிலிருந்து 5 கம்பெனிகளை சேர்ந்த 500 துணை ராணுவ படை வீரர்கள் சிறப்பு ரயில் மூலம் ஈரோடு வந்தடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள 92 வீரர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூரில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள வீரர்கள் திருச்சி, கரூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பொது முடக்க கட்டுப்பாடுகள் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் வெளியிட்டுள்ள அரசாணையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலை அடுத்து கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதன்படி வரும் 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை கட்டுப்பாடுகள் தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ள பயணங்களை தவிர மற்ற அனைத்து சர்வதேச விமான பயணங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி சிறு பகுதிகளில் கூட கட்டுப்பாட்டு மண்டலங்களை மாவட்ட நிர்வாகங்கள் வரையறுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. மியான்மரில் ஆங்சாங் சூச்சி தலைமையிலான ஜனநாயக ஆட்சியை கவிழ்த்து ராணுவம் ஆட்சி கைப்பற்றியதால் அந்நாட்டில் கடும் கொந்தளிப்பும் ஏற்பட்டது. பொதுமக்களின் போராட்டத்தை ராணுவம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருகிறது. யான்கோன், ஜாவி, மண்ட்லே, மைக்கி, போகோ மற்றும் பொகோகு ஆகிய நகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. கண்ணீர் புகை குண்டு வீசி கூட்டத்தை கலைக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததால் ராணுவம் துப்பாக்கி பிரயோகம் செய்தது. மியான்மர் துப்பாக்கிச் சூட்டில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஐநா மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மியான்மர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் ஜோ பைடனிடம் தோல்வியை சந்தித்த ட்ரம்ப் தமது அரசியல் பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். தாம் தொடங்கிய சிறப்பான பயணம் முடிவுக்கு வர வெகு தொலைவு உள்ளதாக கூறிய அவர் புதிய கட்சியை தொடங்குவதில் தமக்கு விருப்பம் இல்லை என்றார். பைடனின் நிர்வாகம் மோசமாக இருக்கப்போகிறது என்பது தமக்கு தெரியும் என குறிப்பிட்ட ட்ரம்ப் ஆனால் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கப்போகிறது என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்றார். எனவே 2024 ஆண்டு நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி படுதோல்வியடையும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐரோப்பிய ஹாக்கி தொடரில் ஜெர்மனி அணிக்கு எதிரான போட்டியில் 6-1 என்ற கணக்கில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 4 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக இந்திய ஹாக்கி அணி ஜெர்மனி சென்றுள்ளது. அந்நாட்டின் கிரெஃப்லெட் நகரில் நேற்று இரவு நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் 4 முறை ஒலிம்பிக் சாம்பியன் பட்டம் வென்ற ஜெர்மனி அணியை இந்தியா எதிர்கொண்டது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தின் 13 நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி கார்னர் வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய வீரர் நீலகண்ட சர்மா அற்புதமாக கோல் அடித்தார். அதே நேரத்தில் சில நிமிடங்களிலேயே ஜெர்மனி வீரர் கான்ஸ்டைட்டன் ஸ்டேப் கோல் அடித்து சமன் செய்தார். இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக விளையாடியதால் முற்பகுதி ஆட்டத்தின் முடிவில் 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வைத்தது. முடிவில் 6-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது. நாளை பெல்ஜியம் நாட்டின் ஆன்ட்வெர்ப் நகரில் நடைபெறும் 2 ஆட்டத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் மோதுகின்றனர். இதனிடையே இந்திய மகளிர் ஹாக்கி அணி 2 ஆட்டத்திலும் ஜெர்மனியிடம் தோல்வியடைந்தது. சர்வதேச மல்யுத்த போட்டியின் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை விக்னேஷ் போகத் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். உக்ரைன் நாட்டின் கிவ் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் 2017 ஆண்டின் உலக சாம்பியனான பெலாரஸ் வீராங்கனை வெனசா கலடன்ஸ்காவை எதிர்கொண்டார். கடும் பல பரீட்சையின் முடிவில் 10-8 என்ற புள்ளி கணக்கில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். கொரோனா பரவல் அச்சம் காரணமாக கடந்த ஆண்டு மல்யுத்த போட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது நடைபெற்ற போட்டியில் வினேஷ் போகத் பெற்ற முதல் பதக்கம் இதுவாகும். துபாயில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட பாரா வில்வத்தை குழுவுக்கு மத்திய அமைச்சரும் இந்திய வில்வத்தை விளையாட்டு சங்கத்தின் தலைவருமான அர்ஜுன் முண்டா பாராட்டு தெரிவித்துள்ளார். துபாயில் உலக தர வரிசைக்கான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. இந்திய வீரர்கள் 5 பதக்கங்களை பெற்று 3 இடத்தை பிடித்தனர். இதையடுத்து பாரா வில்வத்தை வீரர்களுக்கு மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா பாராட்டு தெரிவித்தார்.
இந்திய வீரர்களின் செயல்பாடுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இது மற்ற வீரர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் அர்ஜுன் முண்டா தெரிவித்தார். இனி தொடர்வது வானிலை. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திருச்சி, தருமபுரி, நாமக்கல், கரூர், சேலம், வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் புகார் குறித்து சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரணை தினத்தந்தி. வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் பன்வர்லால் புரோஹித் ஒப்புதல் தினமணி. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு 2100 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக ராமஜென்மபூமி அறக்கட்டளை தகவல் தினமலர். புதுச்சேரியில் சபாநாயகர் பதவியிலிருந்து சிவக்கொழுந்து ராஜினாமா தினகரன். தேர்தல் பாதுகாப்பு பணியின் போது மற்ற துறையினருடன் இணைந்து செயல்படுமாறு காவல்துறையினருக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அறிவுரை. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. தகுதி வாய்ந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுகோள். அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணைநோய் உள்ள 45 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி இன்று தொடக்கம். காலை 9 மணி முதல் பதிவு செய்யலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது மத்திய அரசு. விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அஇஅதிமுக பிஜேபி இடையே தொகுதி பங்கீடு பேச்சு. மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்பு. தமிழகத்தில் பொது முடக்க கட்டுப்பாடுகள் மார்ச் 31 வரை நீட்டிப்பு. சர்வதேச விமான பயணத்திற்கு தடை நீடிக்கும் என அறிவிப்பு. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. 18 பேர் பலி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.